ரைட், நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோலாம் வந்து பெருசாலாம் எதுவும் கிடையாது. நான் ஒரு வாட்டி கேட்டிருந்தேன், லைக் எனக்கு வந்து ஆட்டோமொபைல் சப்ஜெக்ட்ஸ் என்ன நடத்துகிறாங்க கண்டென்ட் அப்படின்ட்டு சில பேர் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அதை வந்து நம்பிட்டு இருக்காதிங்க, லைக் வேர்ல்ட் இஸ் கோயிங் சம்வேர் எல்ஸ். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரைனிங் நடத்துகிறாங்க கம்பெனியில். ஸோ அந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா, லைக் தே செட் வேர் இஸ் த கம்பெனி கோயிங், லைக் 2030 வரைக்கும் 50% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை குறைக்க பார்க்குறாங்க, 2050 ஜீரோ பொல்யூஷனோட எல்லாமே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு கெட் எலக்ட்ரிஃபைடு. ஸோ ஆட்டோமொபைலாக இருந்தாலும் லைக் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ டெக்னாலஜி பேஸ் பண்ணி படிங்க. இன்னும் அந்த கம்பஷன் இன்ஜின், எஸ்ஐ இன்ஜின், ஓட்டோ இன்ஜின், ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் ஏற்றுச்சுரைக்க எட்டுக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே கணக்கு தான். ஸோ கெட் சம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் வந்து எனக்கு கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து லைக் ஆட்டோமொபைல்ஸ் பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ யூஸாக இருந்தால் நீங்கள் படிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ பின்னால் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு வியூ. ஸோ பைக்கிங், ஸோ தேங்க்ஸ், சி யூ இன் அனதர் வ்ளாக் ஃபார் சம் டிப்ஸ். இன்னொன்று, நான் முடிக்கிறதுக்கு முன்னால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி சைக்கிளிங்கில் என்னோடய பேக்ட்ராப் பார்த்துட்டு இருக்கிற வ்ளாக்ஸ் வந்து நான் என்னோடய இன்னொரு சேனல் அமினோ ரஹ்மானில் மோஸ்ட்லி அப்லோடு பண்ணுவேன் கூடிய சீக்கிரம். ஏன்னா சம்மர் வந்துருச்சு, பைக்கிங் நிறைய பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய் பாய்.